ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பெயிண்டிங், ஒரு வால் ஹேங்கிங், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி தெர்மாகோலை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் லென்த்தாக. நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வேணால் கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ நான் லைன் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எந்த இதில் இந்த கிராஃப்டை பண்ண போகிறீங்களோ, சப்போஸ் கார்போர்டில் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். நான் ஏன் கார்போர்டில் பண்ணலைன்னா, இப்போதைக்கு கார்போர்டு இல்லை, அதில் வந்து நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து தான் வந்து இதை அடிக்க முடியும். அண்ட் தெர்மாகோலில் வந்து என்ன மைனஸ்னால், சில இடத்துல குழியாக இருக்கும், அந்த இடத்துல பெயிண்ட்டை வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த குழியில் வந்து பெயிண்ட் ஃபில் ஆகும். அது ஒன்று தான் மைனஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். எல்லா கலர்ஸ்லேயும் லைட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா கலர்ஸும். ஸோ இப்போ எல்லா கலர்ஸ்க்கும் ஒயிட் ஆட் பண்ணணும். கொஞ்சம் எல்லா கலர்ஸுமே லைட்டாக வந்து நீங்கள் பண்ணால் போதும், அந்த அந்த கலர் வந்து லைட்டாக தெரியணும். அப்போ தான் அந்த கிராஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆரஞ்ச் கலரில் நிறைய கொஞ்சம் நிறைய ஒயிட் ஆட் பண்ணி கொஞ்சம் ரெட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மார்க்கரோட கலர்ஸ் வந்து அந்த கலரோட மிக்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம டக்கு டக்குன்னு கலர்ஸை பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ப்ளூ கலர், ப்ளூ டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அப்புறம் அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு ஓஷன் எஃபெக்ட் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்களா, பிளாக் கலர் இதெல்லாம் கொடுத்துட்டு செம்மையாக இருக்குது. இந்த பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பிளாக் கலர் கோடு வந்து நல்லாவே தெரியுது. சில இடத்துல குழி குழியாக தெரியுது பாருங்கள், பட் தூரத்தில் இருக்கும்போது தெரியல. அங்கே பாருங்கள், ஓஷன் மாதிரியே தானே இருக்குது. ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட உங்கள் கிராஃப்டில் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.